நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை, வாசிப்பவர் ஆர் சந்திரமோகன். வெளிநாட்டு கடன் முகாமைத்துவம் மற்றும் மறுசீரமைப்பு இறுதிக்கட்டத்தில் உள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் அடுத்த வாரம் இலங்கை வரவுள்ளார். அடுத்த வருடத்திற்கான வெளிநாட்டு மூலதன இடைவெளி சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு போதுமானதாக இருக்காது என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவாதனா சுட்டிக்காட்டல். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் எந்த ஒரு மாணவரும் சாதாரண தர பரீட்சையில் தோல்வி அடைய மாட்டார் என கல்வி அமைச்சர் வலியுறுத்தல். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புலனர்வ பிரதேச உறுப்பினர்கள் பலர் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுள்ளனர். உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கான விசேட மாநாட்டில் பங்கேற்பதற்காக உலக தலைவர்கள் சுவிட்சர்லாந்து சென்றுள்ளனர். அனுராதபுரம் மகா விலச்சிய புதிய பிரதேச செயலகம் இன்று பிரதமர் தினேஷ் குணவோதனா தலைமையில் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இதன் நிர்மாண பணிக்காக சுமார் 285 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடன் முகாமைத்துவம் மற்றும் மறுசீரமைப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஜனாதிபதியின் சட்டத்தரணி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுடனான கடன் முகாமைத்துவ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், வெளிநாட்டு பிணைமுறி வைத்திருப்பவர்களுடனான கலந்துரையாடல் மிகவும் சாதகமானதாக அமைந்ததாக குறிப்பிட்டார். அது வெற்றி பெற்றால் இலங்கைக்கு இலகுவாக கடனை திருப்பிச் செலுத்த முடியும். ஜப்பானிய வெளிவகார அமைச்சரின் வேண்டுகோளுக்கு இணங்க அடுத்த மாதம் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜப்பானின் ஆதரவுடன் நாட்டில் இடைநிறுத்தப்பட்டுள்ள அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் மீண்டும் ஆரம்பிக்க முடியும். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான 3வது தவணை ஏற்கனவே கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டை எவர் முன்னெடுத்து சென்றாலும் அடுத்த வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரிக்கும் போது சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு அமையவே செயற்பட வேண்டும் என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவோதனா தெரிவித்துள்ளார். அடுத்த வருடத்திற்கான வெளிநாட்டு மூலதன இடைவெளி சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு போதுமானதாக இருக்காது. கடந்த கால அனுபவத்தின்படி இதற்கு 5,018 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுவதாக கணிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கான பற்றாக்குறையை ஈடு செய்ய சர்வதேச நாணய நிதியம் 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. உலக வங்கி 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் ஆசிய அபிவிருத்தி வங்கி 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வழங்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். புலனர்வ மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதேச உறுப்பினர்கள், பிரதேச சபை வேட்பாளர்கள் உள்ளிட்ட 50க்கும் அதிகமானோர் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுள்ளனர். ஸ்ரீகோத்தா கட்சி தலைமையகத்திற்கு வருகை தந்திருந்த அவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபயவோதனா புதிய அங்கத்துவத்தை வழங்கினார். இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபயவோதனாவுடன் கலந்துரையாடினார்கள். அங்கு கருத்து தெரிவித்த வஜிர அபயவோதனா எவரும் கட்சி ரீதியில் பிளவுபடக்கூடாது என வலியுறுத்தினார். தற்போதைய ஜனாதிபதி பதவியேற்ற நாள் முதல் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். அதன் மூலமே இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபயவோதனா சுட்டிக்காட்டினார். பிளவுபட்ட செயற்பாடுகளின் காரணமாகவே முன்னர் நாடு வங்குரோத்து நிலையை அடைந்திருந்தது. நாட்டை பொறுப்பேற்ற தற்போதைய ஜனாதிபதி முன்னர் ஆட்சி செய்த தலைவர்களின் தவறுகளையும் திருத்தி அமைத்ததாக அவர் தெரிவித்தார்.
கடல் தொழிலாளர்களின் நலன்களை மேம்படுத்தும் வகையிலும் கடல் தொழில்துறை வளங்களை பாதுகாக்கும் வகையிலும் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். துறைசார் நிபுணர்கள் மற்றும் கடல் தொழிலாளர்களின் கருத்துக்களை பெற்றுக்கொண்டு இந்த சட்டம் தயாரிக்கப்பட உள்ளது. இது விரைவில் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. கடல் தொழில்துறை தொடர்பான நீதி சட்டங்களையும் தயாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது எரிபொருள் வெளியேற்றத்தால் மீனவர்கள் மாத்திரமன்றி நுகர்வோரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே கடல் தொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியங்களை வழங்குவதற்கான சாத்திய கூறுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் கலந்துரையாடி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை நன்னீர் மீன் வளர்ப்பு நீர் முகாமைத்துவம் குறித்தும் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 15 கடத்தொழில் மாவட்டங்களில் உள்ள மீனவர்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நிலவிய பொருளாதார நெருக்கடி, பொருட்களுக்கான தட்டுப்பாடு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான வரிசை யுகம் என்பனவற்றை தீர்த்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை மேம்படுத்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வழங்கி அவருடன் இணைந்து தொடர்ந்தும் பயணிக்க தயாராக உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேலும் குறிப்பிட்டார். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் சிலாபத்திற்கான ஜெயகமு ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று புத்தளத்தில் இடம்பெற்றது. அதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் மனுஷன் நாணயக்கார, தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசங்களில் தேசிய கீதம் தமிழில் பாடப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். புத்தளம் வாழ் இளம் சமூகத்தினர் தமது வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு அதிக வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜாயன் தெரிவித்துள்ளார். அந்த வெற்றிடங்களை நிரப்புவதில் வடமேல் மாகாணத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சிலாபம் கிரிமெட்டியான பௌத்த மகளிர் தேசிய பாடசாலையின் புதிய 3 மாடி கட்டடத்தை மாணவிகளிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதி கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் கல்விக்காக ஆற்றிய பணி பாராட்டுக்குரியது என அவர் தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் எந்தவொரு மாணவரும் சாதாரண தர பரீட்சையில் தோல்வி அடைய மாட்டார். மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு ஏற்ற அறிவு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவுடன் கல்வியை முன்னேற்றுவதே இதன் நோக்கமாகும். அதற்கான பயிற்சி தற்போது ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நாட்டின் கல்வியை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்வதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். அவர் எதிர்வரும் 20 தேதி இலங்கை வர உள்ளார். இந்திய முதலீட்டின் கீழ் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் ஆராய்வதே அவரது விஜயத்தின் நோக்கமாகும். திருகோணமலையில் கைத்தொழில் வலயம் ஒன்று நிறுவுவதற்கு இந்திய அரசாங்கம் தயாராகி வருகின்றது. இந்தியா உள்ளிட்ட ஏனைய நாடுகளில் இருந்து முதலீட்டாளர்களை இலங்கைக்கு வரவழைப்பதே இதன் நோக்கமாகும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு, அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள தெங்கு செய்கைகள் வன விலங்குகளினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக குரங்குகள் உண்பதாகவும் தெங்கு செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் வலஸ்முல்ல, பெலியத்த, கட்டுவன, மித்தெனிய, வீரகட்டிய போன்ற பிரதேசங்களில் தென்னை உற்பத்தி குறைவடைந்து வருகின்றது. இதுகுறித்து உடனடி தீர்வை வழங்குமாறு வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு அப்பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
உலகச் செய்திகள். உக்ரைனுடனான போரை முடிவிற்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் சுவிட்சர்லாந்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு நாட்டு தலைவர்கள் அங்கு சென்றுள்ளனர். இந்த மாநாட்டில் அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். ஆனால் ரஷ்யா மற்றும் சீனாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்கள் வருகை தரவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் ஜனாதிபதியும் மாநாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். இதில் ரஷ்யாவுடன் நட்புறவு கொண்ட இந்தியா, துருக்கி, ஹங்கேரி ஆகிய நாடுகளும் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. உலக செய்திகள் கேட்டு அபிவிருத்தி செய்திகள். கிருந்தி ஓயா விவசாய கிராமத்தில் சேதமடைந்திருந்த 17 கிராம வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. அம்பாந்தோட்டை மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை அபிவிருத்தி பணியை முன்னெடுக்கின்றது. உலக வங்கி உதவியின் கீழ் 164.5 கோடி ரூபாய் இதற்கென செலவிடப்பட உள்ளது. இந்த வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படுவதன் மூலம் அப்பகுதியில் உள்ள 18,000 விவசாய குடும்பங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் கிடைக்கும். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கும் இலங்கை மகளிர் அணிக்கும் இடையில் நடைபெறும் 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஹம்பாந்தோட்டையில் நடைபெற உள்ளது. இந்த போட்டி எதிர்வரும் 18 காலை 10 ஆரம்பமாகும். 2 அணிகளுக்கும் இடையில் இன்று நடைபெற்ற 1வது ஒருநாள் சர்வதேச போட்டியில் இலங்கை மகளிர் அணி வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இந்த ஆண்டின் பாரிய தொழில் கண்காட்சியாக கருதப்படும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போ கண்காட்சி எதிர்வரும் 19 கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டப வளாகத்தில் ஆரம்பமாக உள்ளது. குறித்த கண்காட்சி 23 வரை நடைபெற உள்ளது. கண்காட்சி காலை 9 தொடக்கம், இரவு 9 வரை நடைபெறும். இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபை கைத்தொழில் அமைச்சியுடன் இணைந்து இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்பொருளுக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடும். 23,000 பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் வெளியிடப்பட உள்ளன. அவை 91, 182, 364 நாட்கள் முதிர்ச்சி கொண்டவை. இதற்கான ஏலம் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்பொருளுக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடும். காலநிலை அறிக்கை. மேல் சபருகமோ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்மாத்தோட்டை முடரகல மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40-50 km வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு கடன் முகாமைத்துவம் மற்றும் மறுசீரமைப்பு இறுதிக்கட்டத்தில் உள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் அடுத்த வாரம் இலங்கை வரவுள்ளார்.
அடுத்த வருடத்திற்கான வெளிநாட்டு மூலதன இடைவெளி சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு போதுமானதாக இருக்காது என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவாதனா சுட்டிக்காட்டல். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் எந்தவொரு மாணவரும் சாதாரண தர பரீட்சையில் தோல்வி அடைய மாட்டார் என கல்வி அமைச்சர் வலியுறுத்தல். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புலனர்வ பிரதேச உறுப்பினர்கள் பலர் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுள்ளனர். உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கான விசேட மாநாட்டில் பங்கேற்பதற்காக உலக தலைவர்கள் சுவிட்சர்லாந்து சென்றுள்ளனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.